friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்துட்டீங்கன்னா GM diet ஓட day 3. So today வந்து day 3, day 2 ல வந்து நம்ம ஃபுல்லா vegetables சாப்பிட்டுறோம். day 3 ல பார்த்துட்டீங்கன்னா நம்ம day 1 ல சாப்பிட்ட fruits உம் day 2 ல சாப்பிட்ட vegetables உம் mix பண்ணி fruits and vegetables தான் வந்து சாப்பிட போறோம். இதல பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன fruits vegetables கிடைக்குதோ அதுதான் நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து நீங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடுறதே தான் நீங்களும் சாப்பிடணும் அப்படிங்கற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சோ இந்த GM diet வந்து வீடியோ நான் ஏ day 1 day 2 day 3 அப்படிን போடுறேனா கண்டிப்பா வந்து weight loss பண்ணனும். கண்டிப்பா வந்து weight loss பண்ணனும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. and day 3 லயும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். day 3 ன்னு கிடையாது, இந்த GM diet day 1 ல இருந்து day 7 வரைக்கும் நீங்க வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களோட பாடி வந்து நல்ல ஹைட்ரேட்டா இருக்கும். அதே சமயம் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணனும். நான் சொன்ன மாதிரி 30 minutes வந்து நீங்க கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது அப்படினு பார்த்துட்டீங்கன்னா நீங்க 1 hour கூட வந்து கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணலாம். So day 1 day 2 day 3 GM diet வந்து நம்ம இப்ப வந்துட்டோம். day 3 க்கு வந்துட்டோம். day 1 day 2 day 3 பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டா டயர்டா இருக்கா அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா அதுக்காக வந்து give up பண்ணிடாதீங்க. never ever give up. so கண்டிப்பா வந்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து அந்த டே 3 க்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருங்க. டே 7 தான். சோ நம்மளே மோட்டிவேட் பண்ணா மட்டும் தான் வந்து டயட் இருக்க முடியும். யாராவது சொல்லி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கனால நம்மனால கண்டிப்பா வந்து டயட் இருக்கவே முடியாது. சோ நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு டே 7 தான இது கூட நம்மனால முடியாது அப்படினு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருந்தறலாம். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா weight போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ பாத்தீங்கனாவே தெரியும் சேம் ஒரே Dress என்னோட வீடியோஸ்லலாம் ரிபீட்டடா தான் இருக்கும் Dress எல்லாம் பாத்தீங்கன்னா. ஏனா இதுதான் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. weight போட்டதனால என்னால எந்த ஒரு Dressமே வந்து போடவே முடிய மாட்டேங்குது. ஒருவேளை weight கம்மி பண்ணிட்டு இப்ப நிறைய Dress எடுத்து கூச்சிட்டேன்னு வெயிங்களே weight கம்மி பண்ணிட்டா திரும்ப அந்த Dress போடவே முடியாது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் எதுமே Dress எடுக்கல. ஒரு 10 Dress தான் வச்சிருக்கேன். அந்த செட்டியே வந்து திருப்பி போட்டே இருப்பேன். எனக்கே வந்து போரிங் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா வந்து நம்ம weight loss பண்ணியே ஆகணும். அது Dressக்காக நான் சொல்ல வரல. கண்டிப்பா weight loss பண்ணனும்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்ல. So நம்மளும் வந்து கரெக்ட்டா இருக்கலாம். வெயிட்லாம் போட்டா நீங்களே எனக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே தான் இருக்கும். சோ நம்மளோட பாடி வந்து நம்ம கரெக்ட்டா ஃபிட்டா வெச்சுக்கணும். அது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம பாடி நம்ம கரெக்ட் பண்ணிடணும். எல்லாரும் வந்து டயர்ட் ஆயிடு குழந்தை பிறந்திருச்சு நம்மனால வந்து என்ன பண்ண போறோம் அப்படினலாம் வந்து நீங்க டிமோட்டிவேட் பண்ணாம மோட்டிவேட் பண்ணி உங்களோட பாடியை வந்து நீங்க கரெக்ட்டா வெச்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த் வந்து கரெக்ட்டா வெச்சுக்கோங்க. அதே சமயம் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு நல்ல Dress பண்ணோம் அப்படினா தான் வந்து நமக்கு நல்ல கான்ஃபிடன்ட் லெவல் வந்து நமக்கு நல்ல இன்கிரீஸ் ஆகும். சோ நல்லா வந்து Dress பண்ணனும், நல்லா இருக்கணும், நல்ல ஹெல்தியா இருக்கணும், நம்மளையும் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா வந்து இந்த GM diet வந்து உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்புல்லா இருக்கும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு மாதுளம்பழம் அப்புறம் 3 ஆரஞ்சு வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளம்பழம் சாப்பிட்ருவேன். இடையில பசிச்சுது அப்படின்னா இப்போ 9 மணிக்கு மாதுளம்பழம் சாப்பிட்றேன்னா 11 மணி 12 மணிக்கு வந்து நான் ஆரஞ்சு வந்து எடுத்துப்பேன். எனக்கு பசிக்கிற டைமில் வந்து நான் அது வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட அப்படியே சாப்பிட்லாம். டே 3 ல பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுறோம். அதனால நம்ம எப்போ வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் டின்னருக்கு எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். அது கூட வந்து ஹாட் வாட்டர் நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரே குடிங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரட்டும் வெள்ளரிக்காயும் வந்து எடுத்திருக்கேன் லஞ்சுக்கு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு 4:30க்கு மேலே நான் வந்து 8 போட்டுட்ருக்கேங்க. ஸோ என்னோடய GM டயட்டில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இது வந்து நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஒரு half an hour வரைக்கும் வந்து நான் நடப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். GM டயட்டுன்னு தான் கிடையாது, டெய்லியுமே நம்ம ஒரு half an hour வந்து 8 போடலாம். ஸ்லிப்பர் போடாமல் நீங்கள் வந்து 8 போடுங்க. செருப்பு இட்டுட்டு போடுறத விட செருப்பு போடாமல் இட்டு போடுறது வந்து இன்னும் உடம்புக்கு நல்லது. பட் எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப சுடுது, அதனால தான் வந்து நான் செருப்பு போட்டு இட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய பையனும் வந்து நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேனோ எல்லா டைமும் என்னோடய பையன் இருப்பான். உங்களுக்கும் குழந்தைங்களும் இருப்பாங்க இல்லையா வீட்டில், ஸோ இருந்தால் அவங்களையும் கூட வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும், நல்லா போரிங் இல்லாமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகும், பசி எடுக்கும். அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நான் தர்பூசணி வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது வந்து எடுத்துக்கோங்க. தர்பூசணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் தர்பூசணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஈவினிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6 o'clock மேலே எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பேட்மிண்டன் வந்து விளையாடுவாங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட், நல்லா கை வந்து தூக்கி தூக்கி வீசி விளையாடுவோம். ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து நான் வந்து விளையாடுவேன். இதுவும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இது விளையாடுங்க, இல்லை இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் கூட பண்ணுங்கள். அதுவும் வந்து நமக்கு நல்லது. கொஞ்சம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தர்பூசணி பழம் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன், 1 cup ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு தர்பூசணி பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினோன்னா வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்காக தான் ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் பழம் வகையெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும். அது இல்லாமல் ஸ்கின்னு வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரஞ்சு எடுத்துக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குதோ அது வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னாலாம் கிடையாது. ஸோ இது வந்து நான் டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். தர்பூசணி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நான் சொன்னால் எதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன், நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த இது சாப்பிடுங்கன்னு யாராவது வந்து நம்மக்கிட்ட நீங்கள் எப்படி ஒல்லியானீங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. நம்ம வாயில் தான் சொல்லுவோம், ஆனால் வந்து அது வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்காது. ஆனால் அதையவே நம்ம செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா செஞ்சு காமிச்சு வெயிட் லாஸ் பண்ணி காமிச்சா உங்களுக்கும் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நைட் வந்து வாக்கிங் போவோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜிஎம் டயட் இருக்கிற டைமில் என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியெல்லாம் வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக என் கூட வந்து வாக்கிங் வருவாங்க. இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துருவோம். ஸோ இப்போ அதுதான் வாக்கிங் போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்து முடிஞ்சால் வாக்கிங் போங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதை சொன்ன மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே இருங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணாலுமே நம்ம வந்து டல் ஆகிடுவோம். ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய தம்பி பிரதர்லாம் எல்லோரும் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுவோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 hour வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவோம். இது விளையாடுறதுனால நம்மளோட உடம்புக்கு வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் நம்மளோட உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுவும் டயட் இருக்கிற டைமில் வந்து ரொம்ப விளையாடினாலும் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாகிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைம் எடுத்து கொடுத்து கூட பண்ணலாம். ரொம்ப சிவியராக எக்ஸசைஸ் பண்ணி அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது கிடையாது. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 minutes ஆகுது. நான் சொன்ன மாதிரி மினிமம் 30 minutes வரைக்கும் 30 minutes வரைக்காவது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பாடியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் 30 minutes வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், யோகா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8.5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நடந்திருக்கேன். 11,904 steps 11,904 steps வரைக்கும் நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து Day 3 நான் பண்ணது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Day 3 ஜிஎம் டயட்டில் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்ருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு வந்து Day 4 ஜிஎம் டயட்டில் Day 4 எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். Day 3 வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பாதி ஃப்ரூட்ஸ் பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக வந்துட்டு நல்லா முடிஞ்சுது. ஏன்னா Day 2 கம்பேர் பண்ணும்போது Day 3 வந்து ஓகே. நாளைக்கு வந்து Day 4. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.